கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திலும் உங்களை சிறந்து விளங்க பண்ணுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த காலை தியானத்திலே உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் 27 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் காத்திருக்க வேண்டுமா? அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் போது ஒரு புதிய பலன் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்றால் எப்படி அது அர்த்தம் என்பதை நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஆண்டவரோடு கூட நம் நேரத்தை செலவழிப்பது, அவருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருப்பது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பாருங்கள். ஆண்டவர் சவுலாக இருக்கும்போது அவனை சந்தித்தார். சந்தித்த பிறகு அவன் 3 நாட்கள் உண்ணாமலும் புசியாமலும் அவன் பார்வையற்றவனாக அவன் ஒரு இடத்திலே கர்த்தருடைய சித்தத்திற்காக காத்திருந்தான். அவன் கேட்ட ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அதுதான் அவனுடைய கேள்வி. அப்போ ஆண்டவருடைய சித்தம் அறிவதற்காக அவன் காத்திருக்கிறான் 3 நாட்கள். அதற்கு பிறகுதான் தேவ மனிதனாகிய அனனியா வந்து கரங்களை வைத்து அவன் கண்களிலே தொட்டு ஜெபிக்கும்போது அவன் பார்வை பெறுகிறான். பார்வை பெற்ற பிறகு துரிதமாய் எழுந்து இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கிக்கிறான். அப்படி என்றால் என்ன நமக்கு புரிகிறது? கர்த்தருக்கு காத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அவன் 3 நாட்கள் காத்திருந்தது ஒரு பெரிய உன்னதமான பணிக்கு கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற நாட்களாக இருக்கிறது. அதே போலதான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காத்திருப்பது ஒரு நாளும் வீணாக போகாது. கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திலும் உங்களை சிறந்து விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். அவரோடு கூட நேரத்தை செலவழியுங்கள். கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த சித்தம் நிறைவேறுற வரையும் நீங்கள் காத்திருங்கள். உங்கள் உள்ளத்தை கர்த்தர் பூரிப்பாக்குவார். உங்கள் உள்ளம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று வேதம் சொல்கிறது போல அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த பாக்கியத்தை இந்த நாளில் நீங்கள் அனுபவிக்கும்படியாக, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசு சாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் வேதத்தின் வழியாக நாங்கள் வாசித்தோம். அப்பா, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புதுபலனை அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உமக்கு காத்திருக்கிற வெக்கப்பட்ட போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, பவுல் என்ற சவுலை குறித்து கூட நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, உமக்காக அவன் காத்திருந்தது நிமித்தம் அவன் வாழ்க்கையிலே இழந்த பார்வையை மீண்டும் பெற்றுக்கொண்டு உம்முடைய உன்னதமான ஒரு பணிக்கு ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி அதை செய்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பா, அதே போல தான் கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மீதும் இருக்கும்படி ஆட்சிப்பிக்கிறேன். திட்டமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உமக்காக நேரம் செலவழிக்கிற பிள்ளைகள், உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் பொழிந்தொருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளோ நாட்கள் நான் காத்திருப்பது. சோ மெனி இயர்ஸ் ஐ எம் வெயிட்டிங், சோ மெனி மந்த்ஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பர்டிகுலர் திங், பர்டிகுலர் இஷ்யூ, பர்டிகுலர் மிராக்கிள்.
யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், ஒரு அதிசயங்கள் நடக்கட்டும். அப்பா கத்தாவை அவருடைய உள்ளம் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். உங்கள் கிருபையினாலே மூடி மறைத்துக்கொள்ளும். எந்த ஒரு தீங்கும் இவர்களை அணுகாதபடி, துக்கப்படுத்தாதபடி வெளியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். கிருப மாத்திர கூட இருப்பதாக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திக்கொள்ள நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.